அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்வில் காஞ்சி மகாசுவாமிகள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் அவருடைய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த காயத்ரி ராஜகோபால் என்கின்ற ஜிஆர் மாமா, பக்தர்கள் உலகத்திலே மிக மரியாதையாக அழைக்கப்படுகிற ஜிஆர் மாமா, அவருடைய வாழ்க்கையில் மகா பெரியவர் நிகழ்த்திய சில அற்புதங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா பெரியவரை தரிசித்த வேளையில் குங்குமமும் பழமும் கொடுத்து ஆசீர்வதித்த மகா பெரியவர், அதற்கு பின் அவருடைய உள்ளுணர்விலே நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தினந்தோறும் 108 முறை என்று 108 நாட்கள் பிரதட்சிணம் வர சொல்ல அவரும் அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறார். அதற்கு பின் என்னானது என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தினந்தோறும் 108 முறை நாள் தவறாமல் ஒரு நாள் கூட இந்த முயற்சி அருந்துவிடக்கூடாது. அந்த வகையில் அவர் தினந்தோறும் சென்று வருகிறார். அதில் குறிப்பாக முதல் நாள் பிரதட்சிணம் செய்துவிட்டு வந்துவிட்ட பிறகு காலெல்லாம் தொடையில் ரத்தம் கட்டி கொள்ளுகிறது. ஏன்னா அவ்வளோ தூரத்திற்கு பெரும்பாலும் இப்பொழுது நாம் எல்லாம் நடப்பதில்லை. நம்முடைய வீதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கு கடைக்கு போவதாக இருந்தால் கூட நமக்கு ஒரு 2-வீலர் தேவைப்படுகிறது. கால்கள் என்பது இன்றைக்கு வீட்டுக்குள்ளே நடமாடி திரிவதற்கு மட்டும்தான் என்று ஆகிவிட்டது. நாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாகன பெருக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நம்ம உடம்பில் வந்து நிறைய வியாதிகள். டாக்டர்கிட்ட போனால் மூல காரணம் என்று அவர் சொல்லுவது, நாம் வந்து சரியாக இயங்குவதில்லை, நடந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து அவர் பெரிய அளவில் மருந்தெல்லாம் எழுதுறதில்லை. ப்ரிஸ்கிரிப்ஷனில் நடந்து செல்லுங்கள், தினந்தோறும் 5 கிலோமீட்டர், குறைந்தது 3 கிலோமீட்டராவது நடக்கணும், அதுவும் நன்றாக வேகமாக விறுவிறுக்க நடக்க வேண்டும், அரட்டை அடித்துக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு கண்டதை நினைத்து கொண்டு அப்படியெல்லாம் நடக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, கையை அசைத்து விசைத்து வேகமாக நடக்க வேண்டும். நடந்தால் போதும், இரத்த ஓட்டம் உடம்பெங்கும் பரவி உடம்பில் இருக்கக்கூடிய அழிக்கப்பட வேண்டிய கலோரி எரிந்து நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்கின்ற நிலை. அன்றைக்கு நடந்து நடந்து ஓடி ஓடி வேலை செய்தார்கள், நன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் எந்திரம் வந்துவிட்டது. வீட்டில் வந்து எல்லா விஷயத்துக்கும் மிக்சி வந்துவிட்டது, கிரைண்டர் வந்துவிட்டது. எப்படி பெண்களும் வந்து உட்கார்ந்த இடத்துல சமைக்கிறதுக்கு அன்றைக்கு கிணத்துல போய் தண்ணீர் இறைப்பார்கள், 10 பாத்திரம் தேய்ப்பார்கள், அமர்ந்து வாசலில் கோலம் போடுவார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கு பின்னாலேயும் ஒரு யோகாசனம் இருக்கிறது. இன்றைக்கு வாசலில் பிளாஸ்டிக் கோலம் ஒரு முறை போட்டுவிட்டால் அது அழிவதில்லை. போர் வாட்டர் பைப் வந்து ஜிங்கிலே வந்து தானாக விழுந்து விடுகிறது, கிணற்றிலே தண்ணீர் இறைக்க தேவையில்லை. அதே போல் கேஸ் அடுப்பு பற்ற வைத்தால் முடிந்து விடுகிறது, கஞ்சி ஆவியாகி விடுகிறது, திறந்தால் பல பல வந்து சாதம். அன்றைக்கெல்லாம் வந்து பிடித்து கொண்டு கஞ்சீர் வடிக்க வேண்டும், அடுப்பு ஈர அடுப்பு அதை ஊதி ஊதி நாம் வந்து எரிய செய்ய வேண்டும். இப்படி வாழ்க்கை அப்படியே தலைகீழாக ஒரு 30-40 ஆண்டுகளிலே புரண்டு போனதிலே பெண்களும் வந்து எந்த வேலையும் செய்யாத ஒரு சூழ்நிலை, உடல் இயக்கம் இல்லாமல் போய் அதன் காரணமாக இன்றைக்கு ஏராளமான வியாதிகள். இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடப்பது அப்படிங்கிறதே இல்லை. அப்படின்னும்போது திடீர்னு முதல் நாள் நடக்கும்போது அப்படி தானே இருக்கும். ஆனாலும் விடாப்பிடியாக 108 நாட்கள் ஜிஆர் மாமா அவர்கள் நடந்தார். அந்த ஆஞ்சநேயரை தினந்தோறும் வலம் வந்தார். ஒவ்வொரு நாளும் ஆஞ்சநேயரை வலம் வருகையிலே ஒவ்வொரு விதமான அனுபவம். இதில் ஒரு நாள் அவர் அதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தடியில் யதார்த்தமாக மழை தூறல் நிற்க நேரிடுகிறது. அப்பொழுது பக்கவாட்டிலே ஒரு நல்ல பாம்பும் சாரை பாம்பும் ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டு நிற்கின்ற ஒரு காட்சி கண்ணில் பட்டது. பொதுவாக இரட்டை சர்பங்கள் இப்படி புணர்வது போன்ற ஒரு காட்சி கண்ணில் படுவது என்பது ஒரு அபூர்வத்தை சேர்ந்ததாகும். ஜனநடமாட்டம் உள்ள இடத்திலெல்லாம் அது நிகழாது. அப்படி ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டது. அதெல்லாம் வந்து மறக்காமல் அப்படியே மனதிற்குள்ளே தங்கிவிட்டது. மொத்தத்தில் 108 நாட்கள் அவர் வந்து அந்த பிரார்த்தனையை ஈடேற்றி ஒரு மிகப்பெரிய கர்ம சுமையை வந்து அவர் வந்து கழித்தார் என்று சொல்ல வேண்டும். இதற்கு பின்புலத்திலே பெரியவர் தான் இருந்து அவருக்கு வழிகாட்டினார். 108வது நாள் அவரிடம் ஒரு
சில இடங்கள் விற்பனைக்கு இருந்தன. ரியல் எஸ்டேட் தொழில் காரணமாக அவர் ஒரு 5 இடங்களை வைத்திருந்தார். அதில் சில இடங்கள் போய்விட்டது, 2 இடங்கள் விற்க மாட்டாமல் இருந்தன. அந்த இடங்களை தேடி வந்து ஒருவர் 1,00,000 ரூபாய் கையில் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு மற்றதை நான் வந்து பிறகு பதிவு செய்து கொள்கிறேன் என்று போய்விட்டார். முதல் நாள் தொடங்கும் பொழுது கையில் வந்து 100 ரூபாய் இருந்தால் ஜாஸ்திங்கிற நிலை, 108வது நாள் முடியும் பொழுது 1,00,000 ரூபாய் கொண்டு வந்து ஒரு, அதாவது பொருளாதார நிலையில் ஒரு பலம் வந்து விட்டது. இன்றைக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் நாம் வலிமையாக இருக்க தேவையாக இருக்கிறது. அதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அதாவது இறைவன் எப்படியெல்லாம் கருணை செய்கிறான், நம்முடைய கர்மம் கழியும் பொழுது நமக்கும் வழிகள் புலனாகின்றன. அதை வைத்துக்கொண்டு நான் இதை சொன்னேன். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைக்கிறது, ஜெனரல் மேனேஜர், பொது மேலாளர் பதவி. அதற்கான இன்டர்வியூவுக்கு அவர் போக வேண்டும். பெரியவரிடம் பிரார்த்தனை செய்கிறார், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, கிடைக்க வேண்டும். ஏன்னா வயசாகி போச்சு, ஏற்கனவே ஒரு 15 வருடம் பணியாற்றியதிலே கழிந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த வேலை கிடைச்சி நான் இதில் ஸ்திரமாக இருந்து என்று வரும்பொழுது பெரியவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உண்மையோ அதை மட்டும் பேசு. இன்டர்வியூவில் வந்து நாம் வந்து புத்திசாலி என்று காட்டிக்கொள்வதற்காக உண்மைக்கு மாறாக பேசுவது என்பதெல்லாம் வேண்டாம். உனக்கு எதெல்லாம் உண்மையோ அதையெல்லாம் சொல், உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவருடைய உள்ளுணர்வுக்குள்ளே பெரியவர் வந்து உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார். அதே போல தான் ஆச்சு. இன்டர்வியூவில் வந்து இப்போ நமக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னாக்கா அதை ஒரு மைனஸாக எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதா, பிபி இருக்கிறதா, ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா, அதிகம் லீவு போடுவீர்களா, வந்து சில நேரங்களில் நாள் கணக்காக வேலை செய்ய வேண்டி வரும், உங்களால் முடியுமா, இப்படி இதையெல்லாம் பரிசோதிப்பார்கள். அடுத்து மருத்துவ பரிசோதனையிலெல்லாம் தேர வேண்டும், இல்லைன்னா எந்த நிறுவனமும் வேலை தராது. வேலை பார்க்குறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் இவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது. அந்த இன்டர்வியூவில் அவர்கள் கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையை அந்த இடத்துல அவர் அப்பட்டமாக சொன்னார். அதற்கு பிறகு அதே போல் பல கேள்விகள், இந்த நிறுவனத்தை இப்பொழுதே உங்கள் கைகளில் கொடுத்தால் வெற்றிகரமாக உங்களால் இதை செயல்படுத்தி இலக்கை அடைய முடியுமா என்று கேட்டபொழுது, இப்பொழுதே கொடுத்தால் முடியாது, ஏன்னா அதுதான் உண்மை, எனக்கு உங்கள் நிறுவனத்தை புரிந்து கொள்வதற்கே 6 மாதமாவது ஆகும், ஆகையினால புரிந்து கொண்டு நிச்சயமாக என்னுடைய கடமையை நான் மிக சிறப்பாக செய்வேன் என்று யாரும் சொல்லாத, அவர்கள் எதிர்பார்க்காத எது உண்மையோ அந்த பதிலை சொன்னார். அதற்கு பின்புலத்தில் இருந்தது பெரியவர். அந்த விடைகள் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இவர் நினைக்கிறத பேசுகிறார், பொய் சொல்லலை, இவர்கிட்ட ஒரு வெளிப்படை தன்மை இருக்கிறது, அதனால் நிச்சயமாக இவர் வந்து தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்வார் என்று அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த பொறுப்பிலே அவர் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். இவ்வேளையில் அவருடைய மனைவிக்கு 2 விருதுகள், ஒரு விருதுக்கு 2 விருதுகள் கிடைத்தன. அந்த விருதுகள் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு சலனமும் சஞ்சலமும் இருந்த பொழுது, நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதே என்று உள்ளுணர்வுக்குள்ளே இருந்து கொண்டு பெரியவர் தான் சொன்னார். அதே போல் அரசு பணியில் ஓய்வு பெற்று விட்டால் எக்ஸ்டென்ஷன், நீட்டிப்பு என்பது கிடையாது. ஆனால் நீட்டிப்பு கிடைத்தால் சற்று சிறப்பாக இருக்கும், பிள்ளைகளை இன்னும் நன்றாக படிக்க வைக்கலாம், குடும்ப சுமை குறையும். அதனால் கடமையை செய்வதற்கு, அதாவது ரிட்டையர் ஆனதற்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகும் கூட பணி செய்வதற்கு அவருடைய மனைவி தயாராக இருந்தார். ஆனால் நீட்டிப்புக்கு அரசிலே வாய்ப்பில்லை. இருந்தாலும் பெரியவருடைய பேரொருளினாலே மிக அதிசயமாக யாருக்கும் கிட்டாத நீட்டிப்பு முதல் முறையாக அவருக்கு வழங்கப்பட்டது. இதையெல்லாம் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு குரு, அந்த குருவை சரண் புகுந்து நாம் அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே சலனம் இல்லாமல் நாம் நடக்க தொடங்கினால், நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி அந்த துன்பங்கள் தவிடுபொடியாகிவிடும். நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நாம் நேர் வழியில் நடக்க வேண்டும், நம் கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும், பேராசை கூடாது, தினந்தோறும் ஒருவருக்கு ஒரு உதவியாவது செய்ய வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையை நாம் ஒரு அழகான வரையறைக்குள் வைத்து கொண்டு விட்டால், குருவருளாலும் அந்த குருவருளின் காரணமாக நமக்கு வரும் திருவருளாலும் நம் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு திரு ஜிஆர் அவர்கள் கண்கண்ட உதாரணம். இன்றைக்கு அவர்கள் பெரியவருடைய பேரருளினாலே ஒரு ஆன்மீக அமைப்பை வைத்து கொண்டு
பெரிய சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சாட்சி. பெரியவருடைய வாழ்க்கையில் இதுபோல் ஏராளமான பேருக்கு ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதே போல் அரிய பல கருத்துக்களை எல்லாமும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்றெல்லாமும் பெரியவர் சொல்லியிருக்கிறார். அவைகளை எல்லாமும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திப்போம்.